கும்பகோணத்தில் மாசி மக பெருவிழா 24 முதல் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் அனைவரும் வருக இறையருள் பெறுக. சிதம்பரநாதன் குடும்பத்தினர் மற்றும் குருமணி மகாமக நகரின் மாசிமக திருவிழாவினை கண்டு இறையருள் பெறுவோம். இரட்டை கிளி தீப்பெட்டி ஏ ரவிச்சந்திரன் கும்பகோணம். கும்பகோணம் ஆர்சரி அசோசியேஷன் சார்பாக பள்ளிகளுக்கு இடையேயான சாம்பியன்ஷிப் 2023 போட்டி இன்று கும்பகோணம் ARR மெட்ரிகுலேஷன் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் இந்தியன் போ, ரிகர் போ, காம்பவுண்ட் போ அண்ட் இண்டிடிவ் போ ஆகிய பிரிவுகளில் நடைபெற்ற நிகழ்வில் 6 வயதிற்கு மேல் உள்ள மாணவர்கள் துவங்கி 18 வயதிற்கு கீழ் உள்ள மாணவர்கள் வரை உள்ள பிரிவுகளில் 133 மாணவர்கள் பங்கு கொண்டனர். இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக ARR பள்ளி மேனேஜிங் டிரஸ்டி வைத்தியநாதன் மற்றும் சிறப்பு விருந்தினராக DSPP மகேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மற்றும் பங்கு கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசு கேடயங்கள் வழங்கி உரையாற்றினார். ஒருங்கிணைப்பாளர் மாஸ்டர் TR வினோத் மற்றும் சீனியர் மாஸ்டர்கள் சென்சாய் அத்தீஸ், விமல், கணேஷ், முரளி, சிவகுமார், ஆதித்ய பிரதிவா, கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். The volunteers, friends, let me go recharge for that. Oh, UPSC exam, TNPSC exam, the way I'm going to go to the terminal. இது எதுக்கு ஆகுதுன்னா, நீங்க வந்து நல்லா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல பிலோ ஆவரேஜ் ஆகலாம், நல்லா படிக்க பசங்களா கூட இருக்குமா, ஆனா ஒரு ஆஃப்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, முழுக்க முழுக்க இதுல உட்காந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒன் ஆர் டூ இயர்ஸ் இதுக்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இந்த மாதிரி ஒரு டிஎஸ்பி லெவல்லையோ அல்லது ஆர்டிஓ லெவல் என்ன பண்ணுவாங்க, கோர்ஸ் கிளியர் பண்ணிட்டு வருவாங்க. இவங்களுடைய ஸ்கூல் டேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்காங்க அவங்க தான் பாதுகாப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவு உறுதிமொழி. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கூல் டேஸில் வந்து கட்டாயம் வந்து ஒரு மாணவன் வந்து இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டான், இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆளாகலாம், கட்டாயம் என்ன செய்ய போகிறது இல்லை, அவன் வந்து எந்த ஒரு பழக்கத்துக்கு ஆளாகலாம் சொல்லுவாங்க. ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பையன் வந்து எந்த ஒரு பழக்கத்துக்கு ஆளாகவும் கடந்து வந்துட்டான்னா அவனை நீங்களாக கொண்டு போய் கொடுத்தா என்ன செய்ய மாட்டான், அந்த பழக்கத்துக்கு ஆட்படுவான். ஸோ வந்து இந்த கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள் இதில் வந்து வெளியே வரும். இதுக்கு வந்து எந்த ஒரு உத்வேகமாக இருந்தால் கட்டாயம் தான் இருக்கும் இந்த விளையாட்டு முடிஞ்சுங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பற்றி சொல்லி என்னுடைய முடிச்சுக்கிறேன். ஒரு பர்சன் வந்து 27 இயர்ஸாக ஜெயிலில் இருந்தார், யாருக்கா தெரியுமா, ஒரு 27 வருடம் வந்து ஒரு உலக தலைவர் ஒரு நாள் வந்து ஜெயிலே இருந்தார், யாரு சொல்லுங்கம்மா, யாராவது ஒரு நாள் சொல்லு. 27 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பகுதியை வந்து ஜெயிலே கழிச்சார் ஒரு நாட்டோட அதிபர். தெரியும் யாரு சொல்லுங்க, மகாத்மா காந்தி ஜெயில இல்ல, அவ்வளவு வருஷம் இல்ல, இருந்தாரு. இன்னும் மகாத்மா காந்தி தன்னுடைய குருவாயிரத்திற்கு ஒரு தலைவர் வந்து என்ன பண்ணாரு, ஆ வெரி குட், யாரு யார் ராமராஜன் சொல்றது,
நெல்சன் மண்டேலா. யாரு? நெல்சன் மண்டேலா. வந்து 27 ஆண்டுகள் என்ன பண்ணாரு, தன்னுடைய வாழ்ல பெரும்பகுதியை வந்து ஜெயிலில் கழிச்சாரு. ஸோ அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்க ஒரு சின்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆச்சுன்னா, ஒரு முறை வந்து ஒரு அதிபர் ஆனப்படுறது, அதிபர் ஆனப்படுறது என்ன பண்ணா, ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. சாப்பிடும் போது வந்து அந்த ஹோட்டலில் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, அங்க இருந்தவங்க எல்லாரும் கூப்பிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாரும் கூப்பிட்டுருக்குன்னு சொல்றாரு. ஸோ அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் ரொம்ப கூலி குறுகி ரொம்ப ஒரு மாதிரி பயத்தோடு வந்து உட்காந்தாரு. அவனுடைய காவலர்கள் வந்து அதிபராக அவங்களுக்கு வந்து எஸ்கார்ட் பாக்குறதுக்கு போலீஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பாக்குறாங்க, பயப்படாதீங்க அதிபர் வந்து உங்களை ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, நீங்க ஃப்ரீயா சாப்பிடுங்க. அவர் ஒண்ணுமே பேசல, எல்லாரும் பேசுறாங்க, அதிபர் கூட எதுவுமே பேசல. உடனே கடைசியா வந்து எல்லாரும் சாப்பிட்டு போன பிறகு அந்த மெய் காவலர் கேட்கிறாரு, சார் அவரை வந்து உங்களுக்கு தெரியலன்னு நினைக்க அவருக்கு பயந்துட்டே இருந்தாரு, எதுவுமே பேசுறவங்க கிட்ட அப்படின்னாரு. அப்போ வந்து நெல்சன் மண்டேலா ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் ஜெயில இருக்கும்போது எனக்கு யாருமா, அவர் தான் எனக்கு அந்த ஆஃபீஸர், நான் வந்து ரொம்ப தண்ணி தாகமாக எடுத்து ரொம்ப தண்ணி தண்ணி கேட்கும் போது என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட கேட்பேன், அவர் என்ன பண்ணுவார், எனக்கு தண்ணி கொடுக்காம என்ன பண்ணுவார், அவருடைய யூரின் சிறுநீர் கழிச்சு வந்து இதை குடின்னு சொல்லி என்னை வந்து என்ன பண்ணுவார், சித்திரவதைப்படுத்துவார். அதனால நான் இப்போ அதிபர் ஆனால் ஏதாவது அவரை பண்ணிடணும்னு பயந்துட்டு என்ன பண்ணுறாரு, என் பக்கத்தில் வந்து உட்காந்து பயப்படுறாரு. ஆனால் அது நம்முடைய குணமானு கேட்டீங்கன்னா இல்லை. என்ன பண்ணணும், நம்மளுடைய குணம் நல்லது செய்வது, ஏழை அதாவது நம்மளை தீங்கு செய்வதை இன்னா செய்தாரை கொடுத்து அவன் நானும் நன்மையும் செய்து விடுது. அது மாதிரி நம்மளை யாரு வந்து தீங்கு செய்யறாலும் அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய குணம் நம்ம. அதனால என்ன செய்யல, நான் அவரை எந்த விதமான இதுவும் பண்ணல, அவர் சந்தோஷமா அவனை வழி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சகிப்பு தண்ணி எல்லோரும் குழந்தைகள் என்ன வச்சு வரணும், நம்ம சகிப்பு தண்ணி.